நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இபிஎஃப்ஓ கணக்கு இருக்கா? அப்போ முதல்ல இதை பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். பணியாளர்கள் அனைவரும் தங்களுடைய எம்ப்ளாயிஸ் ப்ரிவரமெண்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்டை தங்களுடைய பிற ஆவணங்களான ஆதார் மற்றும் பான் கார்டு போன்றவற்றோடு இணைக்க வேண்டும் என்பது சட்டப்படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி திட்டம் ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் இருவரும் சேர்ந்து பங்களிப்புகளை அளிக்கிறார்கள். வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப்ஓ அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பணியாளரின் சம்பளத்தில் ஒரு பகுதி அவர்களின் பிஎஃப் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்த தொகையை பணியாளர் ஓய்வு பெறும்போது, ராஜினாமா செய்யும்போது அல்லது ஊழியர் இறந்தால் அவர்களது குடும்பத்தினரால் திரும்ப பெற முடியும். இன்றைய இன்டர்நெட் உலகில் மோசடிகள் அதிகம் நடந்து கொண்டிருப்பதால் பாதுகாப்பை உறுதி செய்ய நோ யுவர் கஸ்டமர் அதாவது கேஒய்சிக்கான தேவை அதிகரித்துள்ளது. மேலும் கேஒய்சி வெரிஃபை செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு என எம்ப்ளாயி ப்ரொடமெண்ட் ஃபண்ட் நிறுவனம் பிரத்யேகமான நன்மைகளை வழங்குகிறது. ஆன்லைன் மூலம் இபிஎஃப்க்கான கேஒய்சி சரிபார்ப்பு எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்ப்போம். இபிஎஃப்க்கான கேஒய்சி சரிபார்ப்புக்கு தேவையான ஆவணங்கள் தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்பிஆர் அதாவது என்பிஆர் அட்டை, ஆதார் அட்டை, நிரந்தர கணக்கு எண் அட்டை, அப்புறம் பேன் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், பாஸ்போர்ட் எண், ஓட்டுநர் உரிமம், தேர்தல் அட்டை, அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்டு, இபிஎஃப் அக்கௌண்ட், ஆன்லைன் கேஒய்சி பெறுவதற்கான ஸ்டெப் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் இபிஎஃப்ஓ இணையதளத்தில் அதிகாரப்பிரிவுக்கு செல்ல வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எம்ப்ளாயிஸ் அப்படின்றத கொடுத்துட்டு யூஏஎன் உறுப்பினர் போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்திற்கு அதாவது மேனேஜ் அப்படின்ட்டுருக்கும், அதில் கேஒய்சியில் உங்களுடைய ஆதார் மற்றும் பேன் கார்டை அப்டேட் செஞ்சுருங்க. இந்த வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.